சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுவது அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் வெளி சந்தையில் தூரம் பொறுப்பு எழுபது ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகிறது பாமாயில் நூறு ரூபாய் என்கிற அளவில் விற்பனை ஆகிறது இப்படி வெளி சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பதன் காரணமாக ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் விலை உயர வாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் சிறப்பு விநியோக திட்டத்தின் கீழ் ரேசன் அட்டைதாரர்களுக்கு துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு தமிழக அரசு மக்களுக்கு வழங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரேஷன் கடைகளில் துவராம்பருப்பு ஒரு கிலோ ரூபாய் முப்பதுக்கும் பாமாயில் ஒரு லிட்டர் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கிலோ பருப்பு ஐம்பது ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் சந்தையில் விற்பனையானது அதுபோல பாமாயில் ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு விற்பனையாகி வருகிறது ஆனால் தற்போது வெளிச்சந்தையில் துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவற்றின் விலை பன்மடங்கு உயர்ந்து விட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழக அரசு பருப்பு பாமாயில் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி மானியம் கொடுத்து வந்த நிலையில் இப்போது மானியத்தொகை ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடியாக உயர்ந்து விட்டது தற்போது பருப்பு வெளிச்சந்தையில் ஒரு கிலோ ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி எழுபது ரூபாய் என்கிற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோன்று ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து முதல் நூறு ரூபாய் என்கிற அளவில் அதிகரித்து உள்ளது கொள்முதல் விலை மிக கடுமையாக உயர்ந்த போதிலும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இன்று வரை பருப்பு கிலோ ரூபாய் முப்பதுக்கும் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோ மட்டுமே விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷனில் வழங்கும் பருப்பு பாமாயில் விலையை அதிகரிக்கலாமா என்று ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேநேரம் இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் எனினும் சில மாதங்களில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பருப்பு பாமாயில் விலை அதிகரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்